வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே நாங்கள் இன்டர்நெட்டில் செய்கிற வேலை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக இன்காக்னிட்டோ மோட் அப்படி இல்லாட்டி ப்ரைவேட் ப்ரௌசிங் அப்படின்ற ஃபீச்சரை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த இன்காக்னிட்டோ மோட்டை யூஸ் பண்ணுற நேரம் என்ன நடக்கும்னா, நீங்கள் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இன்காக்னிட்டோ மோட்டை ஆன் பண்ணுற ஒவ்வொரு தடவையும் அது வந்து ஒரு சீக்ரெட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணும். அதுக்கு பிறகு நீங்கள் ப்ரௌசரில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற நேரம் உருவாகிற ஹிஸ்ட்ரி, கேஷ் டேட்டா, குக்கி டீடைல்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் டீடைல்ஸ் அது எல்லாமே அந்த சீக்ரெட் ஃபோல்டர்களுக்கு தான் சேவ் ஆகும். இது வந்து நீங்கள் அந்த கரண்ட் இன்டர்நெட் ஸ்டேஷனை முடிக்கிற நேரம், அதாவது ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுற நேரம், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபோல்டர் வந்து டிலீட் ஆகிரும். பட் நிறைய பேர் இந்த கன்செப்டை புரிஞ்சிக்கிறாமல் இன்காக்னிட்டோ மோட் வந்து ஒரு ஃபயர்வால் அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க வந்து 100% ப்ரொடெக்டட், அவங்களோட ப்ரைவசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு நினச்சி நிறைய இல்லீகலான வேலை இல்லாட்டி அலௌடு இல்லாத நிறைய வெப்சைட்டை அக்சஸ் பண்ணுறது இல்லாட்டி ஹேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியாமே ட்ரை பண்ணுவாங்க. பட் இன்காக்னிட்டோ மோட் அப்படி இல்லாட்டி இந்த பிரைவேட் ப்ரௌசிங் ஃபீச்சர் ஆன் பண்ணுற நேரமே உங்களோட விண்டோவில் ஒரு விஷயம் கிளியராக இருக்கும். அதுதான் சப்போஸ் நீங்கள் ஒரு வைஃபை யூஸ் பண்ணுறீங்களா இருந்தாலோ இல்லாட்டி உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யார், நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்க, எந்த கம்பெனியில் யூஸ் பண்ணுறீங்க, அவங்களால வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அது அவ்வளோத்தையுமே வந்து ட்ராக் பண்ண முடியும். பட் இன்காக்னிட்டோ மோட் ஆன் பண்ணுறதுனால இந்த ட்ராக்கிங் ப்ரொசஸை வந்து தடுக்க முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு விபிஎன் நெட்ஒர்க்கோ இல்லாட்டி டோ ப்ரௌசர்ஸையோ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் முதல்ல சொல்லியிருந்த ஒரு சீக்ரெட் ஃபோல்டர் கிரியேட் ஆகும்னு, அந்த ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் டிலீட் ஆகும், ஆனாலும் அது வந்து பெர்ஃபெக்டாக டிலீட் ஆகாது. இதனால சில டைம்ஸ் வந்து இந்த ரிகவரிங் சாஃப்ட்வேர்ஸ் இல்லாட்டி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒழுங்காக டிலீட் ஆகாத இல்லாட்டி ஷெட் ஆகாத அந்த ஃபைல்ஸை நாங்கள் திரும்பி எடுத்து நம்மளோட இன்டர்நெட் ட்ரேசஸ், நாங்கள் இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லாட்டி நம்மளோட பாஸ்வேர்ட் டீடைல்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பிசியில் இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் உள்ள டிஎன்எஸ் ஃபைல்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் சேவ் ஆகியிருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் யாராச்சும் அதை அக்சஸ் பண்ணாங்களாம், ஈஸியாக உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம், உங்களோட ஐபி அட்ரஸ், நீங்கள் யூஸ் பண்ண வெப்சைட் டீடைல்ஸ், இது அவ்வளோத்தையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் உங்களோட ஃபோனோ இல்லாட்டி பிசியோ சடனாக ஆஃப் ஆகுச்சுனாலோ இல்லாட்டி கிராஷ் ஆகுச்சுனாலோ அந்த சீக்ரெட் ஃபோல்டர் வந்து டிலீட் ஆகாது, உங்களோட ட்ரேசஸ் அவ்வளவுமே அதில் இருக்கும். அந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபோல்டரை சர்ச் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணியே ஆகணும். ஸோ இதிலிருந்து கிளியராக விளங்குது இன்காக்னிட்டோ மோட் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்நெட் செக்யூரிட்டி சொல்யூஷன் இல்லை. நம்மளோட கம்ப்யூட்டரையோ ஃபோனையோ வேறு யாராச்சும் யூஸ் பண்ணாலோ இல்லாட்டி வேறு யாராச்சும் ஹேக் பண்ணாலோ எங்களோட ப்ரௌசர்ஸ்லேருந்து எங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் வெளியாகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு குயிக் சொல்யூஷன் தான் இந்த இன்காக்னிட்டோ மோட் அப்படின்றது. இதை தவிர இன்காக்னிட்டோ மோட்டால் வேறு கொஞ்சம் யூசஸும் இருக்குது. அதாவது சில பேருக்கு வந்து ஃபேஸ்புக்கில்லாம் போனால் வந்து அவங்க சர்ச் பண்ணுற ப்ரொடக்ட்ஸ் டேட்ஸ் எல்லாம் வரது வந்து பிடிக்காது. அந்த மாதிரி நேரம் சப்போஸ் நீங்கள் கூகுள்லையோ இல்லாட்டி வேறு ஒரு வெப்சைட்டில் போயிட்டு சர்ச் பண்ண போகிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை, நீங்கள் உங்களோட இன்காக்னிட்டோ மோட் ஆன் பண்ணுறதுனால வந்து ஃபேஸ்புக் பிக்சல்ஸால் உங்களோட உண்மையான ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இது அப்படின்னு ட்ராக் பண்ண முடியாமல் போகும். அதனால அந்த ரிலேட்டட் ஆட்ஸ் எல்லாம் உங்களோட ஃபேஸ்புக் ஃபீட்ல வர்றது வந்து தடுக்கப்படும். அதே தவிர சில வெப்சைட்ஸ்ல டவுன்லோட் லிமிட்ஸ், அக்சஸ் லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு யூசருக்கு இத்தனை தூரம் தான் டவுன்லோட் பண்ண முடியும், இத்தனை தூரம் தான் இந்த ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ண முடியும்னு. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணா அந்த வெப்சைட்க்கு தெரியாது இது நாங்கள் ஏற்கனவே இருந்த யூசரா இல்லையா அப்படின்னு. அந்த டைம் வந்து நீங்கள் அதை திரும்பியும் அக்சஸ் பண்ணலாம் இல்லாட்டி திரும்ப ரீ டவுன்லோடும் பண்ணலாம். ஃபைனலாக சொல்லணும்னா நீங்கள் சரியான நாலேஜோட சரியான ப்ரிகாஷன்ஸோட இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் இன்டர்நெட் ஊடாக வர த்ரெட்ஸுக்கு இன்காக்னிட்டோ மோட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.